மைத்ரீம் கான்சர்ட் நீங்க ஃபியூஷன் அந்த போயட்ரி அதெல்லாம் சொல்லும்போது நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த மைத்ரீம் கான்சர்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். எவ்வளவு அருமையா அதை மிக்ஸ் பண்ணுவேன்னு, ஐ மீன் ஐ ஃபெல்ட் இட் லைக் இட்ஸ் சோ இன்ட்ரெஸ்டிங்லி பிளண்ட் இன் டுகெதர் அப்படின்னு தோணும். அண்ட் ஸ்ருதியோட அந்த வெஸ்டர்ன் மியூசிக் பாட்டெல்லாம் பார்க்கும்போது உங்க வீட்டில் பூரா இசை எல்லா ஃபார்ம்லயும் வந்து ஒரு சூழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு நீங்க ஸ்ருதியோட ஹவ் யூ லைக் ட்ரை டு பிளண்ட் லைக் மியூசிக் ஃபியூஷன்? ஸ்ருதியோட நிறைய பண்ணியிருக்கேன். அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம்தான். நம்ம குழந்தைங்க, இன்ஃபேக்ட் என் பெரியவன் நீரஜ் இருக்கானே, அவன் வந்து சங்கீதம் ரொம்ப நிறைய கத்துன்னு இருக்கான்னு. ஒரு 12 வருஷம் அவன் வெஸ்டர்ன் வயலின் ரொம்ப நல்லா வாசிப்பான், கிட்டார் அதெல்லாமும் பண்ணுவான். இப்போ ரீசெண்டா இந்த கோவிட் சமயத்துல ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்திருந்த போது அவன் மிருதங்கமும் கொஞ்சோண்டு கத்துண்டான், ரொம்ப கொஞ்சமா. சோ அவன் மிருதங்கத்தை வச்சுட்டு நானு, ஸ்ருதி, நீரஜ் மூணு பேரும் உட்காந்து ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தோம். இட் வாஸ் ரியலி ஃபன்னி தட் ரொம்ப நாள் கழிச்சும் என்னமோ பண்ணிட்டு இருந்தோம் சேர்ந்துன்னு. பட் ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் அது காட்ஸ் கிஃப்ட் தட் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கிரேஸ் கிடைச்சிருக்கு. அவ 11 கிளாஸ் வரைக்கும் வேற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா, பீடியாட்ரிஷியன் ஆனும், போய் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும். அண்ட் ஷி வாஸ் வாலண்டியரிங் இன் த எமர்ஜென்சி ஆஃப் பார்க் நிக்லெட் ஃபார் செவரல் இயர்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆக்சுவலா நான் அந்த கர்நாடிக் ஸ்டார் அவ பண்ணும்போது அவள்கிட்ட நான் கேட்டேன் என்ன பண்ண போறேன்னு. அப்போ அவ சொன்னா என்கிட்ட, ஆக்சுவலா வந்து அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த எவ்ரி டைம் அந்த கர்நாடிக் ஸ்டார் காம்படிஷன்லயும் நான் அவளோடது கேட்டிருக்கேன். அவ ஸ்ருதி வருவானா நாங்க வந்து உட்காந்துப்போம் எல்லாரும். அவ சொல்லிருக்கா நான் வந்து அப்போ அந்த வருஷம் நான் கேட்டேன். மீன் சோ அவளோட சேஞ்ச் ஆஃப் ஃபீல்டு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட் வாஸ் a big surprise to all of us. மா நிறைய பேர் என்ன கேட்டா நீங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்லவே இல்ல. ராஜசேகர் அந்த விதத்துல மை ஹஸ்பண்ட், ராஜு நானும் குழந்தைங்களை என்ன படிக்க போறேன் என்ன பண்ண போறேன்னு நாங்க ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. அவளை கேட்டு அவ பண்றதுல நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ நீரஜ் இஸ் டூயிங் a PhD இன் சோசியாலஜி, விச் இஸ் a very very different area from what most people do their PhDs in. அதே மாதிரி ஸ்ருதி, ஸ்ருதி வந்து திடீர்னு 11th கிரேட் முடிக்கிற சமயம் மேபி ஷி செட் ஐ திங்க் ஐம் நாட் ஷுர் இந்த மெடிசன் வந்து என்னால முடியுமான்னு எனக்கு தெரியலம்மா. என்னால வந்து ஏன்னா அந்த வாலண்டியரிங் பண்றதே ஷி ரியலைஸ்ட் கொஞ்சம் ஏதோ அந்த சிச்சுவேஷன்ல ஷி இஸ் நாட் ஏபிள் டு செப்பரேட் ஹர் செல்ஃப் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் டிஸ்ட்ரெஸ். அது கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கு எனக்கு முடியுமான்னு. எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ மென்ட் டு டூ திஸ். ஏன்னா ஒரு டாக்டர் ஆனோம்னா அந்த அந்த செப்பரேஷன் கொஞ்சம் ஓரளவாவது இருக்கணும், ஏன்னா அப்பதான் ட்ரீட் பண்ண முடியும் கரெக்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தது. அது ஒரு பக்கம். சங்கீதத்துல இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு விடுத்து. ஏன்னா குவாயர்ல பாடிட்டு இருந்தா இந்த ஆல் ஸ்டேட்னு ஒண்ணு நடக்கும், நம்ம குழந்தைகள் எல்லாரும் ஆடிஷன் பண்ணி அந்த ஸ்டேட் லெவல்ல குவாயருக்கு போவா இல்லையா. அந்த ஆல் ஸ்டேட் வந்து அவளுக்கு நாங்க அரங்கேற்றம் வச்சுட்டோம் செப்டம்பர் 1st வீக்னு டிசைட் பண்ணி ஒரு 6 முன்னாடி டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி இந்தியால இருந்து ஆர்டிஸ்ட் MSN மூர்த்தி சார், வெரி வெரி வெல் நோன் வயலின் ஆர்டிஸ்ட், அப்புறம் தஞ்சாவூர் முருகபூபதி அண்ணா, அப்புறம் நம்ம ஸ்ரீராம் நடராஜன் அண்ட் பாலாஜி சந்திரன், இவெல்லாம் குழந்தைய சப்போர்ட் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி அஜய் இந்து மந்திர்ல ஆடிட்டோரியம் புக் பண்ணி எல்லாம் திடீர்னு ஆல் ஸ்டேட்ல இருந்து வந்துருத்து. சோ 10 முன்னாடி வரைக்கும் ஷி வாஸ் சிங்கிங் கிளாசிக்கல் வெஸ்டர்ன், அப்புறம் அரங்கேற்றம் நடந்தது. சோ என்ன இதுல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்னா அந்த வாய்ஸ் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, வேற மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறது வந்து இட் வாஸ் அ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சோ நான் கிளாஸ்க்கு போய் அவ வெஸ்டர்ன் வாத்தியார் மிஸ்டர் ஜெரி எல்ஸ்பன் இருக்கார், அவரோட கிளாஸ்ல போயிட்டு அவர் கேட்பார் என்ன நீ என்ன எதிர்பார்க்கிற அவ என்ன பாடணும்னு. சோ ஒரு சாவேரி வர்ணம் பாட போறான்னா அதை நான் பாடி காமிச்சு அவர் அதை அப்சர்வ் பண்ணி அவர் ரொம்ப வாய்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார் அபவுட் ஹவு டு ப்ரொடியூஸ் சவுண்ட். அதை ஸ்ருதி கிட்ட வெஸ்டர்ன் வேல டெக்னிக்ஸ்ல தே ஹவ் எக்ஸலன்ட் டெக்னிக்ஸ் இன் வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாய்ஸ் சவுண்ட் ப்ரொடக்ஷன், அதை சொல்லி கொடுத்து நீ இந்த மாதிரி அவளோட வெஸ்டர்ன் டேர்ம்ஸ்லயே இதை யூஸ் பண்ணி பண்ண, இதை த்ரஸ்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லி ஃபைனலி வென் ஷி கேம் டு சிங்கர் அரங்கேற்றம் அவரும் வந்து பார்த்தார் அன்னைக்கு. இட் வாஸ் அ வெரி நைஸ் மோமெண்ட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஷி பை காட்ஸ் கிரேஸ் காட் இன் டு பிரின்ஸ்டன்.
அங்கேயும் ஹர் மேஜர் வாஸ் சப்போஸ் டு பி மாலிகுலர் பயாலஜி வித் நியூரோ சயின்ஸ் அண்ட் மியூசிக் அஸ் அ மைனர் அந்த மாதிரி. அங்கே போயிட்டு ஷி மெட் த டிரெக்டர் ஆஃப் தி க்ளி கிளப் விச் இஸ் வெரி வெல் நோன் அண்ட் ஷி கால்ட் மீ. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு ஷி கால்ட் மீ. அந்த மீட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டே ஒன்று இருக்கும் இல்லையா பிஃபோர் தே கோ டு காலேஜ், அந்த டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷி சட், அம்மா இங்கே வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து இல்லைன்னா கூட எனக்கு இந்த டிரெக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து இந்தியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காராம் ஆன் கர்நாடிக் மியூசிக், ஸோ அவருக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இங்கே மியூசிக் வில் பி வெரி நைஸ் ஃபார் மீன். ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு மாதிரி ஒன் ஃபர்ஸ்ட் இயர்ல பிசிக்ஸ் அது இதெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஷி சைட் ஐ திங்க் ஐ அம் கோயிங் டு டூ அ மியூசிக் மேஜர். ஸோ இட் வாஸ் அ பிக் சேஞ்ச் அண்ட் இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் டு மீ ஆல்சோ அண்ட் ராஜசேகர் ஆல்சோ, நன் ஆஃப் அஸ் எக்ஸ்பெக்டட். பட் பை காட்ஸ் கிரேஸ் அவளுக்கு அந்த காம்போசிஷன்ல என்னைக்குமே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஷி ரைட்ஸ் வெரி வெல் அண்ட் வி ஹவ் கொலாபரேட்டட் ஆன் மெனி ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர். அண்ட் இப்போ அடுத்த வருஷமும் ஷி இஸ் ரைட்டிங் சம்திங் யுனைடெட் கிங்டம்ல கமிஷன் பண்ணியிருக்கா. அந்த ப்ராஜெக்ட்லயும் வீணை வச்சு ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் இஸ் இன்வால்விங் வீணா. ஸோ என்னதான் வாசிக்க சொல்லியிருக்கா. அதே மாதிரி இங்க வோக்கல் லெசன்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இட்ஸ் ஒன் ஆஃப் மினிசோட்டாஸ் மோஸ்ட் வெல் நோன் குவாயர்ஸ். அவ வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணினா அந்த கோவிட் பீரியட்ல என்னையும் ஸ்ருத்தியும் இன்டர்வியூ பண்ணி அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்றோம், ஹவு இஸ் அவர் ஒர்க் டுகெதர்னு. ஐ தரலி தரலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஸ்ருதி. ஏன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் லேர்னிங்ல நான் வரல, நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ட்ரைனிங் எனக்கு கிடையாது. நான் கத்துண்ட வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லாம் த்ரூ மை சன்ஸ் வயலின் டீச்சர் அண்ட் த்ரூ மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கம்போசர்ஸ் ஹூ ஹெல்ப்ட் மீ அண்டர்ஸ்டாண்ட் நோட்டேஷன் எப்படி எழுதணும். அதெல்லாம் நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்னால கத்துண்டேன். பிகாஸ் ஐ கேன் தென் ஒர்க் வித் மோர் பீப்புள், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பிரிங்கிங் குரூப்ஸ் டுகெதர். நீங்க சொன்ன மைத்ரி வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் தான். எனக்கு என்னன்னா சங்கீதத்தை வச்சு நம்ம எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி ஆயிடலாம். சங்கீத கம்யூனிட்டி உலக முழுக்க இருக்கு. அண்ட் வீணை வந்து என்னோட ட்ரீம் என்னன்னா வீணையை ஒரு ஃப்ரெண்டா அவளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும், கர்நாடிக் மியூசிக் ஒரு ஃப்ரெண்டா அவளுக்கெல்லாம் காட்டணும். இதனால நான் தோடி வாசிக்கிற விதத்திலயோ நான் சங்கராபரணம் வாசிக்கிற விதத்திலயோ கல்யாணி பாடுற விதத்திலயோ எந்த சேஞ்சும் இருக்காது. த சேஞ்ச் வில் பி ஐ வில் ட்ரை டு லேர்ன் சம் ஆஃப் தட் மியூசிக். ஏன்னா நம்ம சப்தஸ்வரங்கள் உலக முழுக்க இருக்கு, அது ஒரு பெரிய சமாச்சாரம். சங்கீதம் நம்ம ஏன் சேர்ந்து கொலாபரேட் பண்ண முடியறதுன்னா வாட் வி கால் அ ஜி இன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் இஸ் அஞ்சு கட்ட ஸ்ருதி இன் அவர் மியூசிக். அண்ட் ஹிந்துஸ்தானிலையும் அதுக்கு காலி பஞ்சன் சொல்லுவா, ஒயிட் பிளாக் இருக்கு இல்லையா, கி சஃபேத் அண்ட் காலி, அது ரெண்டு ஜி ஷார்ப் அந்த எஃப் ஷார்ப், அதுக்கெல்லாம் வந்து தே ஹாவ் த ஹார்மோனியம் கீஸ் அஸ் த ரெஃபரன்ஸ். அண்ட் நம்மளும் நம்ம ஸ்ருதியில ஜின்னா அஞ்சுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஈன்னா மூணுன்னு சொல்லுவோம். ஸோ அவளுக்கு அந்த மாதிரி அவ ரெஃபர் பண்ணுவா அந்த ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ பேர் தான் வேற, அதே சமாச்சாரம் தான் பேசிக்கலி, ஆனா அப்ரோச் பண்ற விதத்துல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. விதிமுறைகள் ரூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசம். அதனால நான் இன்னைக்குமே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிஷியன் ஆக முடியாது, அதுக்கு ஒரு தனி ஜென்மம் எடுக்கணும், அது எடுத்து கத்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நம்ம சங்கீதத்துல இவ்வளவு பாக்கி இருக்கே, ஸோ எங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்க போறது. ஆனா ஸ்ருத்தியோட அதனால ஒரு கிளிம்ஸ் கிடைக்கிறது. அதே மாதிரி மைத்ரியில நான் ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட், இதை தவிர சவுண்ட்ஸ் ஆஃப் பிளாக்னஸ் அப்படிங்கிற ஒரு கிராமி வினிங் காஸ்பெல் அண்ட் ஆர்என்பி குரூப், அவளோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சைனீஸ் மியூசிக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வென் ஐ திங்க் அபவுட் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹவ் பீன் வெரி லக்கிமா. ஏன்னா மினிசோட்டா ஆஸ் ஐ ஆல்ரெடி சேட் இஸ் அ த்ரைவிங் பிளேஸ் ஃபார் எந்த கைண்ட் ஆஃப் மியூசிக்கா இருந்தாலும் இங்க அதோட குவாலிட்டி ஆர்டிஸ்ட் ஆர் ஹியர். இதுக்காக நியூயார்க்கோ வெஸ்ட் கோஸ்டோ போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, ஏன்னா இங்க அவ்வளோ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டா இருந்தே. ஸோ அதனால அவளோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு, கிரியேட் பண்றதுக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கிரியேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் அந்த கொடுத்து வாங்கணுங்கிற மனசு இருக்கு மெயினா. இது இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதே. நம்ம ஆசை எத்தனையோ படலாம், பட் கரெக்டான ஆட்கள் இருக்கணும், கரெக்டான வெஹிக்கிள் இருக்கணும் கம்யூனிகேட் பண்ண, கொலாபரேட் பண்ண. ஏன்னா நிறைய விட்டுதான் நிறைய வாங்க முடியும். ஸோ நம்ம வந்து நம்ம சங்கீதம் ரொம்ப வசதின்னு எனக்கு தெரியும், அதுக்காக இன்னொரு சங்கீதத்துல இருக்கிற நல்ல குணங்களை நம்ம பார்க்க முடியலன்னா நம்ம அதை ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி அவளுக்கும் அவ சங்கீதம் ரொம்ப வசதின்னு தெரியும், ஆனா கர்நாடக சங்கீதத்துல என்ன இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்க வந்தாதான் நம்ம கொலாபரேட் பண்ண முடியும். ஸோ திஸ் கமிங் டுகெதர் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். கரெக்ட். உங்களோட நிறைய பேசிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு.
ஒன்னே ஒன்னு லாஸ்டா கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஃபார் திஸ் இன்டர்வியூ வித் லைக் பகவானோட பிளஸ்ஸிங் நிறைய நம்ம பேசணும். கொரோனா வைரஸ் வந்து நம்ம எல்லாரையும் ஹம்பிள் ஆக்கிடுது. தட்ஸ் வாட் லைக் ஐ ஃபீல் லைக் இத்தினோண்டு ஒரு கிருமி வந்து அணுவுக்கு அணுவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இத்தினோண்டு கிருமி வந்து இட்ஸ் மேட் அஸ் ஆல் வெரி ஹம்பிள். நிறைய கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் இதனால அஃபெக்ட் ஆயிருப்பா இல்லையா? லைக் நீங்க சொன்ன மாதிரி நிறைய காசஸ் இதனால வந்து ஓரளவுக்கு ரேஸ் பண்ண முடியும். ஆஸ் அ இண்டிவிஜுவலா கூட நம்ம கிளாஸஸ் ரன் பண்றதும் சரி ப்ரோக்ராம்ஸும் சரி நிறைய வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அது எப்படி உங்களுக்கு அந்த கான்செர்ட் எல்லாம் எப்படி வந்து லைக் யூ நீங்க வந்து அதுல யூ டேக்கன் லைக் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஃபேஸ்புக் கான்செர்ட்ஸ் அந்த பாட்காஸ்ட்ல கான்செர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா ஸ்ருதி வீட்டுல இருந்ததுதான். அண்ட் அஸ் யூ செட் கொரோனா இஸ் அ ரியாலிட்டி செக் ஆன் நம்மளோட பொசிஷன் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் வாட் ஆர் வி டூயிங் டு டேக் கேர் ஆஃப் த வேர்ல்ட், டேக் கேர் ஆஃப் அவர் கம்யூனிட்டிஸ். அது வந்து வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணுறது, வீட்டில் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். என்ன சாப்பிட்றோம் நம்ம, வாட் டு வி புட் இன் டு அவர் பாடிஸ், ஹவ் ஆர் வி அந்த கிருமி. நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனோண்டு சமாச்சாரம், 100 வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த மாதிரிலாம் கேட்டஸ்ட்ராஃபிக் இவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு அப்புறம் உலகமே ஒரு மாதிரி செதறிஞ்சு விடுத்து இதனால. ஆனால் வந்து த ஸ்பிரிட் தட் கீப்ஸ் அஸ் கோயிங் இஸ் வாட் ஐ திங்க் we have also discovered that we have a lot of human kind and the spirit ulle irukku namakku innu edhaadu namakku help panna mudinja namma comfortable ah irukom namakku idu ivlo baadhikkala in many ways appadina yaaruk baadhichirukom avaluk pandrathukku pannanum abdingra oru nenappu nariya undaaki irukku namakkulla அதுவும் ஒரு கேர் தான் இல்லையா? ஒருத்தரை ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நார்மல் லைஃப் ஆயின்னு இருக்கிறதே நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். இப்போ ஆனா நிஜமாவே எல்லாரும் சந்திக்கிற மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. கச்சேரி பண்ற வரைக்கும் இந்த ஆன்லைன் வேர்ல்டு ஏன் பண்றான்னா, நிறைய பேர் ஒரு சங்கீதம் கேட்டா மன திருப்தி ஆகும். அது சங்கீதத்துக்குண்டான ஒரு பெரிய சிகரமான ஒரு சமாச்சாரம். சங்கீதத்துல இருந்து மன நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் லைவ் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இல்லாதனால இன்னும் நான் சொல்லுவேன், இப்போ லக்ஷ்மி உங்களோட நேரா பேசுறது இஸ் ஈவன் மோர் ஃபன். இப்போ நிறைய நம்ம பேசுவோம் எனக்கு தெரியும், இன் தி ஃபியூச்சர் ஜூம் மூலமா கிடைக்கிறதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஏதோ ஒரு விதத்துல நம்ம பேச முடியறது. அதே மாதிரி சங்கீதம் வேணும் அப்படின்னு நினைச்சு நிறைய இன்டர்நெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹவ் கம். செகண்ட் திங், இட் ஹஸ் பீன் அ கிரேட் ஈக்குவலைசர். இட் ஹஸ் பீன் அ கிரேட் ஈக்குவலைசர். புதுஷா வந்து பாடுறவா, இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம சிஷ்யா குரூப்லேருந்தே 2-3 பேர் அன்எக்ஸ்பெக்டட்லி ஹவ் ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் நவ் பிகாஸ் ஆஃப் த கொரோனா. ஸோ குழந்தைகள் வந்து நான் இன்னும் 1 இயர் 2 இயர்ஸில் இவளை லான்ச் பண்ணலான்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவளுக்கு கச்சேரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடுத்து வந்துன்னு இருக்கு. ஸோ எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி இப்போ கச்சேரி பண்ணுறதுக்கு இன்னும் ரெடியா இல்லை, நம்ம தான் தயார் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மாதம் நான் ஹவ் பீன் டிவோட்டிங் to creating these opportunities. நம்ம குழந்தைகள் நிறைய பேர் பாடியிருக்கா, வாசிச்சிருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து தான் ப்ராட்காஸ்ட் பண்ணணும், ஏன்னா ஆப்வியஸ்லி இங்கேருந்து தான் கச்சேரி பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஸ்ருதி ஹஸ் பீன் அ பிக் பிளெஸ்ஸிங். ஸ்ருதி தான், ஷீ ரெக்கார்ட்ஸ், ஸ்ருதி டஸ் ஆல் தி எடிட்டிங் அண்ட் ஸ்ருதி சென்ஸ் இட் அவுட். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மிருதங்க வித்வான்ஸை நான் அக்னாலேஜ் மாத்திரம் பண்ணல, அவளுக்கு நன்றியும் கடன்பட்டிருக்கேன். மிருதங்கத்துக்கு ஸ்ரீராம் நடராஜன், ஸ்ரீனிவாசன், எத்திராஜன், கடத்துக்கு பாலாஜி சந்திரன், இவா இங்க இருக்கா நிச்சயமா, அண்ட் சங்கரன் அவர் இருக்கார் மிருதங்கத்துக்கு. ஸோ இவாள்லாம் இருக்கங்கிறதுனால நான் என்னால ஒத்துக்க முடியறது ஒரு கச்சேரியை. ஸோ இப்போ ஸ்ரீனிவாசன் வந்து நம்ம ஆத்துக்கு வந்து அவரும் யூனோ ஹீ இஸ் ஏபிள் டு கம் ஹோம், பக்கத்துலதான் இருக்கார். பாலாஜி சந்திரனும் ஆத்துல வந்து இங்கேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 4-5 சீசன். டிசம்பர் சீசன் கான்சர்ட்ஸ் எல்லாமே நாங்க இங்கேருந்து பண்ணியிருக்கோம். ஒரு கச்சேரி வந்து கலா கேந்திராக்காக நாங்க வி ஹவ் ரெக்கார்டட் ஃப்ரம் நம்ம கோவில்ல, கோவில் ஆடிட்டோரியம் காலியா இருந்ததுனால அதை ஒரு ரெண்டல் மாதிரி எடுத்து வி ரிக்வெஸ்டட் அ ஸ்டூடியோ இன்ஜினியர் டு கம் தேர் அண்ட் ரெக்கார்ட். இந்தியா அசோசியேஷனுக்காக சப்போர்ட் பண்ணி இம்சாம் நம்ம இந்தியன் மியூசிக் சொசைட்டி ஆஃப் மினசோட்டா நடத்தின கச்சேரி நான் வந்து வைல்ட் சவுண்ட் ஸ்டூடியோக்கு உள்ள போய் நானும் ஸ்ரீராம் நடராஜனும் அங்கேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணோம் லைவா. ஏன்னா சவுண்ட் ரொம்ப முக்கியங்கிறதுனால, ஏன்னா நமக்கும் வந்து ஏனோ தானோ ஏதோ பண்ணினோம் கச்சேரி வாசிச்சோம் அப்படின்னு இருக்க கூடாது இல்லையா?
மனுஷாலோட நேரத்தை நாம மதிக்கணும். ஒரு ஆடியன்ஸ் வந்து நமக்காக உட்கார்றான்னா நம்ம வி டூ த பெஸ்ட் பாசிபிள் ஃப்ரம் ஹோம் ஆர் வேர் எவர் வி ஆர் டு கிவ் த பெஸ்ட் குவாலிட்டி சவுண்ட். ஸோ அதுக்கு நிறைய கத்துன்னு இருக்கோம். ஸோ இதுல ஒரு பிளஸ் என்னன்னா டெக்னாலஜி கொஞ்சம் தெரிஞ்சுதான் ஆனும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும், அண்ட் கொஞ்சம் டீட்டெயில்டாவே தெரியற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் எல்லாம் புதுசா என்ன இருக்கு, இது சவுண்ட் வீணைக்கு, அதுவும் சவுண்ட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் பிகாஸ் இட்ஸ் சச் அ சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த மாதிரி வீட்ல இருந்தும் டெலிகாஸ்ட் பண்றது இதெல்லாம் கத்துக்கும்படியா ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டே எல்லாரையும் நேர்முகமா சந்திச்சு அவளோட அவளை முகத்துல பார்த்து அவ கண்ணை பார்த்து அவளுக்கு வாசிக்கணும், அவளுக்கு பாடணும், குழந்தைல கிளாஸ்ல நேரா பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு மனசுல இருக்கிற ஒரு சின்ன ஆசை. ஆனா இது வந்து கடவுள் நிறைவேற்றி வைப்பார் கூடிய சீக்கிரம். எல்லாரும் சேஃபா வேக்சினேஷன் எல்லாம் வந்து போட்டு அவாவா சேஃபா அனுப்புறோம், அந்த நிலை வரணும். ஆனா நம்ம மறந்துடக்கூடாது, இந்த போன வருஷம் நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை நம்ம யாருமே மறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஈக்குவலைசர் கான்சர்ட்ஸ் நிறைய வந்து ஒரு கிரியேட்டிவாவும் அது வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளான் பண்ணி பாக்குறது உங்களோடது அந்த சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவளோட ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அந்த பழசு ராஜபார்வையோட டியூன் எடுத்து பண்ணும்போது இட் வாஸ் வெரி நைஸ் அது பாக்குறதுக்கு. உங்களோட பேசும்போது எனக்கு என்ன ஒண்ணு தோன்றதுன்னா எப்படி இத்தனை ஸ்கெடியூல் நீங்க மேனேஜ் பண்றது, லைக் ஹவு, லைக் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். ஒரு மாதிரி இப்போ வந்து விமென்ஸ் டே வரப்போறது இல்லையா, லைக் I just really want to salute, like namaskaram pananum, because it's and the schedule up eppadi neenga track pandreel, how you are managing family ellathiyum panumbodhu it's a big inspiration neenga. Amma romba kind of you to say that. Ana there are two three things here. One, I owe big to my family, Rajshekhar and my children. Adu chinna polende naan tour pandrathe kacheri pandrathe enakku veetla support irundathnal dhaan velila poi panna mudiyum. அது நம்பர் ஒன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி, எனக்கு வந்து நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி நேம் பண்ணியாச்சு எங்க ஸ்கூல்ல எத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்றான்னு. இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு மேக் அன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவா. எனக்கு வந்து மினசோட்டா இஸ் தட் ஃபார் மீ. நான் ஊருக்கு போயிட்டேன்னா ரொம்ப இப்போன்னு இல்லை, பட் ரொம்ப நாளா நம்ம ஆத்துக்கு சாப்பாடு வரும், மத்தவா வீட்டுல இருந்து ஏதாவது வரும். எத்தனை நான் ஃப்ரீசர்ல பண்ணி வச்சுட்டு போனாலும் இட் டசன்ட் ஹெல்ப் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு அது வண்டி ஓடும். அஃப்கோர்ஸ் இப்போ குழந்தைலாம் பெரியவாள் ஆயிட்டா அவளே தே மேனேஜ். பட் அது என்னன்னா தே ஹெல்ப்ட் மீ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆஸ் அ உமன் வீ கேன் டூ வாட் வி வாண்ட் டு டூ, அண்ட் ஆஸ் அ உமன் வி டோன்ட் ஹாவ் டு பி கன்ஸ்ட்ரெயின். நமக்கு வந்து ஒரு லக்ஷ்மண் ரேகா நம்ம போட்டுக்கிறது தான், உலகம் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன நம்ம முடியும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யறதுக்கு கடவுள் சக்தி கொடுக்கணும், அண்ட் நமக்கு நல்ல மக்கள் கூட இருக்கணும். இது வந்து எனக்கு பரிபூர்ணமா அந்த அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கிறதுனால என்னால இது பண்ண முடியறது. இப்போ நினைச்சு பார்த்தா கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. எப்படி வேலையும் பார்த்துட்டு பசங்களையும் ரேஸ் பண்ணிட்டு கிளாஸும் எடுத்துட்டு கச்சேரிக்கும் எப்படி போனோம்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஆஃபீஸ் போற வேலை கிடையாதே, சங்கீதம் ஒரு வேலை கிடையாது, சங்கீதம் தான் பண்ணணும். ஆனா அந்த காலத்துல ஐ கெஸ் இட் வாஸ் ஆல்சோ நமக்கு எப்பவுமே அந்த சப்போர்ட் இருந்துட்டே இருந்ததுனால மைண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாவது இதெல்லாம் நடத்திடணும். சோ ராத்திரி படுத்துக்கிறதே 12 மணி ஆனா கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் படுத்துப்பேன். காலையில 4 மணிக்கு எழுந்து நான் மார்னிங் ஷிஃப்ட்ல போறதுனால 5 o'clock ஆபீஸ்ல இருந்துருவேன். சோ அந்த ஃபியூ டேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதுவா தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்லீப் கம்மியா இருக்கும் அந்த சமயத்துல. பட் அதெல்லாம் வந்து பெருசா ஒன்னும் பொருட்படுத்த மாதிரி இல்லை. ஐ வுட் கெட் மை ரெஸ்ட் சம்ஹவ். ரெஸ்ட் இல்லாம முடியாதே, ஏன்னா அப்பப்போ ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்கூல் நடத்துறோம்னா நான் வந்து கிளாஸ் ஒண்டிதான் எடுக்கிறது என் வேலை, அதை நடத்துறது அட்மின் வேலையெல்லாம் வேற யாரும் பார்த்துணும், டிரைவா பார்த்துனுன்றதுனால எனக்கு அந்த டியூட்டிஸ் இல்லை. ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பார். அது ரொம்ப வாஸ்தவமான சமாச்சாரம். வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. அந்த நம்பிக்கை மாத்திரம் இருக்கணும் தட் காட் வில் டேக் கேர், காட் வில் ப்ரொவைட், அண்ட் வி டூ அவர் பெஸ்ட் எஃபர்ட். அண்ட் அது பண்ணினா அது இட்ஸ் ரியலி ஈஸி. அம்மா இந்த ஊர்ல எத்தனை கேட்ஜெட்ஸ் இருக்கு, எத்தனை வசதிகள் இருக்கு. நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து அதெல்லாம் இல்லாம எத்தனையோ வருஷம் முன்னாடி எத்தனையோ சாதிச்சிருக்கா. ஐ ஃபீல் லைக் தட். ஐ திங்க் மை மதர் இஸ் அ ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் தட். எங்க அப்பாவோட கரியர் டுக் ஹிம் டு ஈரான் டியூரிங் த வார் டைம். அதெல்லாம் அம்மா வந்து சொல்லுவா, காய்கறிகள்லாம் 2 மாசம்தான் கிடைக்குமா. அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல வார் நடக்கிற ஒரு கண்ட்ரில அவ வந்து மேனேஜ் பண்ணிருக்கா 4.5 இயர்ஸ்.
ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டால் நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. இன்னைக்கும் தெர் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வேர் மனுஷா ரொம்ப கஷ்டப்படுறா, தண்ணிக்கு எலக்ட்ரிசிட்டிக்கெல்லாம் இன்னும் கஷ்டப்படுறா, அவள்லாம் வாழ்க்கையை நடத்தலையா, நமக்கெல்லாம் சில்வர் பிளேட்ல கொடுத்துருக்காம்மா. அதனால இது இதை வச்சு நம்ம பண்ண முடியலன்னா ப்ராப்ளம் எனக்கு தோணும், என் பேர்ல தான். இத்தனை வசதியை வச்சுட்டு என்னால மேனேஜ் பண்ண முடியலன்னு நம்ம நினைக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் தென் நம்ம டைம் எங்க. இன்னும் நான் சொல்லுவேன், நான் நிறைய படிப்பேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஹாபி இஸ் ரீடிங். பட் அதை தவிர நான் ஜாஸ்தி டிவி பாக்குறது அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இட் டசன்ட் இன்ட்ரெஸ்ட் மீ. அதனால நான் பார்ப்பேன் எப்போ ஒரு ஐ லவ் டு வாட்ச் அ குட் மூவி ஆர் ஐ லைக் டு சி அ குட் பிளே, பட் எப்போ டைம் இருக்கோ அப்பதான் பார்ப்பேன், அது ப்ரையாரிட்டி கிடையாது எனக்கு. ப்ரையாரிட்டி ரீடிங் ஆனா நான் படிக்காம டெய்லி படுத்துக்க மாட்டேன், ஐ மீன் ஐ ஹாவ் டு ரீட், அது என்னோட அடிக்ஷன் அது. பட் அதை தவிர மற்றது எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த டே டிமாண்ட்ஸ். அண்ட் ஐம் வெரி லக்கி லக்ஷ்மி, ஐ எம் வெரி வெரி லக்கி, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு கோடி நமஸ்காரம். எல்லாமே வந்து சங்கீதம் தான் கொடுக்குங்கிற மாதிரி வாழ்க்கையை நமக்கு பக்குவமாக்குறதும் நேரம் கொடுக்கறதும் எது கேட்டாலும் வந்து சங்கீதம் தான் கொடுக்கறது. நம்மளுடைய மனசு இது எல்லாமே வந்து சங்கீதம் தான் நமக்கு வந்து கொடுக்கும் நிம்மதியும் சரி எல்லாமே அப்படின்னு. அதுதான் என்னோட ரிலிஜன்னே நான் சொல்லுவேம்மா. இப்போ யாராவது என்கிட்ட ஏதாவது பேசுறேன்னா சங்கீதம் உங்களுக்கு என்னன்னா, மியூசிக் இஸ் மை எவ்ரி திங், மை யூனிவர்ஸ் இஸ் மியூசிக். அந்த நான் இதை டிசர்வே பண்ணல, நான் இதுக்கெல்லாம் ஒன்னும் நிறைய உழைக்கணும், இது வந்து ஏதோ கடவுள் கொடுத்துட்டார், இது இது இதனாலதான் உலகமே சுத்துறது எனக்கு பர்சனலி. திஸ் இஸ் வாட் டிரைவ்ஸ் மீ அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ டிரைவ் ஆல்சோ, ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கோ டுவர்ட்ஸ் இது. இதுல பர்ஃபெக்ஷனுங்கிற கோல் இஸ் அ ஷிஃப்டிங் கோல் போஸ்ட் இல்லையா, நம்ம எக்ஸலன்ஸ்ங்கிறதே ஒரு ஷிஃப்டிங் கோல் போஸ்ட் தான். ஸோ இன்னைக்கு இது பண்ணோம், ஓகே இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு, அடுத்தது இன்னும் என்னென்ன பண்றது, அந்த தாட் நமக்கு இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் வி ஆர் ஆல் ஓகே. இன்னொரு முறை பனிப்பூக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் கலைமாமணிக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு உங்களோட பேசினதுக்கு. இன்னும் நிறைய முறை இந்த மாதிரி பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கு எனக்கு. தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ பனிப்பூக்கள்லேருந்து. நீங்கள்லாம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கும் ஏதோ தெரிஞ்ச ரெண்டு சமாச்சாரம் நான் சொன்னதை ஏத்துக்கண்டு கேட்டுக்கிறதுக்கு, தப்பு இருந்தா நிச்சயமா மன்னிச்சிருங்க, இது என்னோட தவறு தான், தெரிஞ்சது ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். Namaskaram Aunty, congratulations on receiving the Kalai Mamani Award. I am very blessed to have a great guru like you. My family and I are wishing you and congratulating you again for many more to come. Thank you. Namaskaram Nirmalaji, heartiest congratulations for the Kalai Mamani Award. We are so extremely, extensively happy and we feel so blessed in the association and so proud to be under your guidance. You deserve it so much. Heartiest congratulations. We love you. Namaskaram Nirmalaji, very very extremely delighted to hear the news on being chosen for Kalai Mamani Award, the prestigious Kalai Mamani Award. We are happy to have a person of a caliber in our community and we are so greatly pleased that we are associated with such a proud Nadarasa family. Congratulations Aunty, we're really proud of you, we'll always be on your team. Thank you so much, wonderful. Again, heartiest congratulations. We love you so much. We wish you many such more awards that you so much deserve. All the best. Aunty, ninga Kalai Mamani virudhu vaanginadhu romba sandoshama irukku. And naayasaliyum irukkadhu romba pichirukku. Namaskaram. Asmat Guru Bhyo Namaha. Asmat Paramba Guru Bhyo Namaha. Asmat Sarva Guru Bhyo Namaha. It is a great pleasure and honor to wish you on the wonderful occasion of you, our respected Guru, receiving the Kalai Mamani Award. We pray for your continued good health and many more such honors. Thank you, Nirmalaji, for being our wonderful Guru, for Shriniketan and Nandini. We all love you, Nirmalaji, and we wish you all the very best from here on forward. And thank you for being our wonderful Guru. Thank you. Thank you.
Thank you. Congratulations, Auntie. We're very happy for you and very proud to be your students. You're such a big inspiration to us all, and we're so happy that you've received the Kalai Mamani Award. We are wishing you more and more success in the future, and we're very eager to keep Congratulations, learning. Congratulations, Auntie. Congratulations, Auntie, for receiving the Kalai Mamani Award. We are so blessed to have you as our guru. Thank you so much for teaching us this wonderful art form. And once again, congratulations. Congratulations, dear Auntie, for winning the Kalai Mamani Award. Congratulations, Auntie, on getting the Kalai Mamani Music Award. Congratulations, Auntie, for getting the Kalai Mamani Music Award. Congratulations, Auntie. Hearty congratulations, Zakka. Well-deserved recognition for you and a proud moment for all of us. And many, many more to come. Have a safe trip, Auntie. Monica. Hi, I'm Tanishka. Congratulations on receiving the prestigious Kalai Mamani Award, Nirmala Auntie. You are so hardworking and you deserve it. We love being your students and we love learning music from you. We are very fortunate to have you as our teacher. We've had a great music experience with you. We have enjoyed growing up with you. Thank you, Nirmala Auntie. Happy congratulations to Nirmala Akka. Nirmala Aunty relentlessly serves Carnatic music by giving concerts and teaching globally. Also, Nirmala Aunty is always disciplined, shows commitment towards music, and is always sincere. We feel that Nirmala Akka getting the Kalai Mamani Award is Carnatic music community's privilege. We once again congratulate you, Akka.